தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலையாக பரவி வருவதன் காரணத்தால் கொரோனா நோய் தொற்றை தடுக்க தமிழக அரசு 14 நாட்கள் ஊரடங்கு இன்று முதல் அமலாக்கியது. இதில் அரசு மதுபான கடைகள் அடைக்கப்படும் நிலையில் சட்டவிரோதமாக அதிகமாக மது பாட்டில்களை வாங்கி பதுக்கி விற்க வைக்கப்பட்டிருந்த நபர்களை போடி நாயக்கனூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அவர்கள் உத்தரவின் பேரில் போடி உட்கோட்ட காவல் நிலையங்களில் தனிப்படை அமைத்து ரோந்து செய்ததில் 2 நாட்களில் 78 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 2002 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமாக நடக்கும் மது விற்பனையை அறவே ஒழிக்கப்படும் என்று போடி நாயக்கனூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையால் கள்ளச்சந்தையில் மது விற்பர்களும் கள்ளச்சந்தையில் மது வாங்கி குடிக்கும் மது பிரியர்களும் கலக்கமடைந்துள்ளனர்.